சாரதா அனாமிகா மாமியார் மருமகள். அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் நான் தான் பெரியவ நான் தான் பெரியவ அப்படின்னு போட்டி போடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா மாமியார் கிட்ட ரொம்ப கோவமா பேசினா. அதுக்கு அவங்க மனசுக்குள்ள எப்படியாச்சும் இவகிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால காலுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு, கால் ரெண்டும் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்து டாக்டர் விஷம் போட்டு சொல்ல சொல்லி சொன்னா சாரதா. அன்னையில இருந்து அனாமிகா என்ன பண்றதுன்னு தெரியாம அத்தையோட காலுக்கு எண்ணெயை தேய்ச்சி அதை அமுக்கி விட்டு அவங்களுக்கு சேவைய செய்ய ஆரம்பிச்சா. இத பார்த்து சாரதா மனசுக்குள்ளேயே சிரிச்சா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாரதாவை பாக்குறதுக்காக அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க நேரா சாரதா பக்கத்துல வந்தாங்க. ஐயோ சாரதா, ஜல்லு ஜல்லுன்னு கொலுச போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு போவியேடி, உனக்கு போய் இப்படி வியாதி வந்துருச்ச, என்ன பண்றது, எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்டதும் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன சுப்பம்மா, என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா இல்ல கிண்டல் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? ஏன் காலுக்கு என்னடி வந்துச்சு, இங்க பாரு எவ்வளவு நல்லா நடக்கிற அப்படின்னு அப்படின்னு கட்டில இருந்து எழுந்திருச்சாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்தாங்க. அத பார்த்து சுப்பம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்ன சாரதா, இதெல்லாம் நான் பாக்குறது கனவா நிஜமா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சுப்பம்மா ஆச்சரியமா கேட்டா. அதுக்கு சாரதா இப்படி பதில் சொன்னா. என் மருமவகிட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் தான் பிளான் பண்ணி இல்லாத வியாதி இருக்கு அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லி செய்ய வச்சேன். எப்படி இருக்கு இது? அடியே சாரதா, உன் பிளான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குடி. நானும் போய் என் மருமக கிட்ட சொல்லி இதே மாதிரி நாடகம் ஆடி அவகிட்ட வேலையை வாங்கிக்கிறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் அனாமிகா கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டான். அப்போ அனாமிகா அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா. அத்த, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் என்கிட்ட எவ்வளவு எல்லாம் வேலை வாங்கினீங்கல்ல, இருங்க இதுக்கு ஒரு வழி பண்ற அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுப்பம்மாவும் அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் சாரதா அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அம்மாடி அனாமிகா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் வந்து எண்ணெயை தேய்ச்சி விடுமா? ஆ, இதோ வர அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்டுக்கு பின்னாடி போய் அரிப்பு எடுக்கிற இலையோட ரசத்தை எடுத்துட்டு வந்து எண்ணெயில கலந்து அதை எடுத்துட்டு வந்தா. அத அத்தையோட ரெண்டு காலையும் தடவ ஆரம்பிச்சா. அப்போ அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சதும் பாவம் மாமியார் துடிக்க ஆரம்பிச்சாங்க. அடியை, என்னடி எதுக்குடி காலெல்லாம் இப்படி அரிக்குது? என்ன அத்த சொல்றீங்க, அரிக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, இது தேங்காய் எண்ணெய் தானே? ஐயோ, இப்ப மட்டும் நான் எழுந்திருச்சேன், நான் நாடகம் ஆடுறேங்கிறத இவ கண்டுபிடிச்சிருவாளு, ஏன்டா என்ன இப்படி எல்லாம் செய்யறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனாமிகா போது நிப்பாட்டு எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அனாமிகா மாமியார் கிட்ட இப்படி சொன்னா. ஐயோ அத்த, நல்லா தடவணும் அத்த, அப்பதான் கால் வலி சரியா போகும் அப்படின்னு அனாமிகா மட்டும் அவங்க காலை விடவே இல்ல. ஆனா அனாமிகா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ, என்ன ஏஞ்சி ஓடாம இன்னும் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க, சரிதான் இவங்க பயங்கரமான ஆளுதான் அப்படின்னு அனாமிகா யோசிச்சா. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட நான் ஆடுறது நாடகம் அப்படின்னு சாரதா எப்பவும் வெளியே சொல்லவே இல்ல. எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனாமிகா முடிவு பண்ணா. அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் தன்னுடைய புருஷனான ரமேஷ் கிட்ட அனாமிகா இப்படி சொன்னா. என்னங்க, என் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு கூட திடீர்னு காலெல்லாம் இப்படி ஆயிடுச்சான், அவ ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்தாளாம், அவரு நல்லா வைத்தியம் பார்த்தாராம், ரெண்டு நாள்லயே அவரு எழுந்துருச்சு நடக்க ஆரம்பிச்சாராம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு தாங்க சொன்னா. அவரை கூட்டிட்டு வந்து அத்தையோட காலுக்கு வைத்தியம் பார்க்கலாம்ல? அதுக்கு ரமேஷும் சரி அப்படின்னு சொன்னா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட சாரதா அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. அடே, அவனுக்கு சின்ன வயசு, அதனால சரியாயிட்டு இருக்கோம், வயசான எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் எல்லாம் செலவு பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஐயோ அத்த, அவர் ஒரு ரூபாய் கூட வாங்க மாட்டாரு, ஃப்ரீயா தான் செய்வாரு, நீங்க முத மாதிரி ஆயிடுவீங்க, ஒத்துக்கோங்க அத்த. அனாமிகா அப்படி சொன்னதுனால எதுவும் பண்ண முடியாம கடைசியில சாரதா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் அனாமிகா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா. அவன் கையில இருந்த குச்சியில அவன் சாரதாவை அடிக்க ஆரம்பிச்சான். ஏமா, ஏதாவது உணர்ச்சி தெரியுதா என்ன? அதுக்கு சாரதா இல்ல அப்படின்னு போய் சொன்னாங்க. அந்த ஆள் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சான். சாரதா அவங்க மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சாங்க.
அடே வீணா போனவன, விளங்காதவன, வலிக்குதுரா, ஏண்டா இப்படி அடிக்கிற, அனாமிக்கா ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மட்டும் விடாம அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் சாரதா அந்த வழிய பொறுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் எந்த லாபமும் இல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அனாமிக்கா மறுபடியும் ஒருத்தர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அந்த ஆளு இன்னொரு கம்பை எடுத்துட்டு வந்தான். ஆனா அதுல ஒரு ஆணி குத்திக்கிட்டு இருந்துச்சு. அத யாருமே கவனிக்கல. அப்போ அந்த ஆளு நேரா அந்த காலில குச்சி வச்சு அடிச்சதுல அந்த ஆணி குத்தி அவங்க சத்தமா கத்துனாங்க. கால இருந்த ரத்தம் வேற சுட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ அத்தை, ரத்தம் அத்தை, என்ன இது இப்படி ரத்தம் வருது? யோ, உன் வைத்தியம் எதுவும் வேண்டாம், போய் இங்கிருந்து அப்படின்னு அழுதுகிட்டே அனாமிக்கா அவனுக்கு காசை கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டா. அதை பார்த்து மாமியார் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அவ பண்றது நாடகம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க நினைச்சாங்க. ஆனா அனாமிக்கா உண்மையிலேயே பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அதை பார்த்து மாமியார் உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அனாமிக்கா, நல்ல மனசோட நான் என்னோட நாடகத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சாரதா. இதை கேட்டு ரமேஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் சாரதா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரமேஷ் அதை கேட்டதும் இன்னும் ஆச்சரியப்பட்டான். அப்ப அனாமிக்கா அழுதுகிட்டே இப்படி சொன்னான். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, அந்த ஆள் இப்படி பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல அத்தை. உங்களுக்கு பெருசா அடிபட்டிருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, வாங்க அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அனாமிக்கா மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க டாக்டர் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. டாக்டர் கிட்ட அனாமிக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். இதை எல்லாத்தையும் சாரதா கேட்டு அனாமிக்கா கிட்ட இப்படி சொன்னாங்க. அனாமிக்கா, இவ்வளவு நாள் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லி சாரதா கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. நாட்களும் நகர்ந்துச்சு. மாமியார் மருமக சண்டை மட்டும் ஓயவே இல்ல. காலையில சண்டை போட்டு சாயந்தரானதோ ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்ந்துப்பாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே மாமியார் மருமகளோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. சாரதா அனாமிக்கா ரெண்டு பேரும் மாமியார் மருமக. அவங்களோடது பெரிய வியாபாரம். ஆனா சில ஏமாத்துக்காரங்க அவங்கள ஏமாத்தினதுல நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த மாமியார் மருமக தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் புருஷன் இல்லங்கிறது அவங்களுடைய துரதிருஷ்டம். விதவைகளா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய கஷ்டத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆளு அனாமிக்காவை பார்த்து அவ பக்கத்துல வந்தான். ஏமா, இங்க பாரு, நாங்க தசரா பண்டிகைக்காக நாடகம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா எங்க கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாம் வேற ஏதோ வேலைக்காக தூரமா போயிருக்காங்க. இப்ப இங்க நாடகம் போடுறதுக்கு பொண்ணுங்க யாரும் இல்ல. நீங்க மட்டும் விருப்பப்பட்டீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நாடகம் போடலாமா? இங்கதான் பக்கத்துலதான் எங்க நாடக சபை இருக்கு, அங்க வாமா, ராஜுன்னு சொல்லு, எல்லாருக்குமே தெரியும். நான் பிச்சை எடுக்கிறவங்க, நீங்க வேற நாடகம்ன்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா அனாமிக்கா. அதுக்கு அந்த ஆளு அனாமிக்கா கிட்ட இப்படி சொன்னான். அம்மாடி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் முகம் நல்ல வட்டமா, அம்மன் வேஷம் போட்டா அவ்வளோ பொருத்தமா இருக்குமா உன்னுடைய முகத்துக்கு. அம்மனோட வேஷமா கொஞ்சம் ஒத்துக்கோமா. பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குமா. 2 மணி நேரம் தான் நாடகம் போடுவோம், அதுல 1 மணி நேரம் தான் நீங்க நடிக்க வேண்டியிருக்கும். 2 பேரும் மட்டும் நடிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் கிடைக்குமா. ஏழை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அம்மன் வந்து உதவி செய்யறது தான் கதை. அம்மனா இந்த பொண்ணு நடிக்கும், ஏழை வீட்டுல இருக்கிறவங்களா நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு அந்த நாடகம் போடுற ஆள் சொன்னான். அதுக்கு மாமியார் மருமக ரெண்டு பேரும் யோசிச்சாங்க. நாளைக்கு காலையில முடிவு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, பணம் கொடுக்கறேன்னு சொல்றாரு, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்தை, நமக்கு நாடகம் வேற போட வராதுல்ல. ஆனா இதுக்கு பணம் கொடுப்பாங்கடி மருமகளே, இதெல்லாம் அந்த அம்மன் நம்ம மேல காட்டுற கருணை. நல்லபடியா செஞ்சேன்னு வச்சுக்கோ, நமக்கு நிறைய பணம் கொடுப்பாங்கம்மா. அது மட்டும் இல்லாம அம்மனோட வேஷம், அதை நீ போட்டா அழகா இருக்கும், நல்ல வேஷம்தானே, ஒத்துக்க மருமவள அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் டிராமா கம்பெனில இருக்கிற ராஜுவை பார்க்க போனாங்க. அங்க நாடகத்துல நடிக்க சம்மதம் அப்படின்னு அவன் கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கத்து கொடுத்தான். நாட்களும் நகர்ந்துச்சு. தசரா பண்டிகை நாளும் வந்துச்சு. நாடகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. பார்வையாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிக்காவுக்கு அம்மன் வேஷம் கொடுத்தாங்க. அனாமிக்கா அம்மனோட வேஷத்துல ரொம்ப அழகா இருந்தா. அதை பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க. அனாமிக்கா,
நீ உண்மையிலே இந்த வேஷத்துல ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அதுக்கப்புறம் நாடகம் தொடங்குச்சு. நாடகம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. நாடகத்துல கடைசி சீன்ல அம்மனை பார்த்து சாரதா இப்படி சொன்னாங்க, அம்மன் தாயே, எங்க கஷ்டம் வலி எல்லாமே உனக்கு தெரியுமா. எங்க வாழ்க்கையில கஷ்டத்தை போக்கிடுமா, எங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாமா. வயிற்றுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோமா, உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ அம்மனோட உருவத்துல இருக்கிற அனாமிகா இப்படி சொன்னா, உதவி செய்யறதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தா. அத சாரதா சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் அம்மன் அங்கிருந்து போயிட்டாங்க. அத்தோட அந்த நாடகம் முடிஞ்சது. நாடகம் ரொம்ப அருமையா இருந்ததுனால எல்லாரும் சந்தோஷத்துல கை தட்டினாங்க. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமா ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. சாரதாம்மா, நீங்க அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா செஞ்சீங்கம்மா அப்படின்னு அந்த டிராமா கம்பெனி முதலாளி பாராட்டினான். அவன் சொன்னதை விட 10,000 அதிகமாவே அவங்களுக்கு கொடுத்தான். மாமியார் மருமக ரெண்டு பேரும் முதலாளிக்கு நன்றியை சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அந்த முதலாளி சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அத அவங்க ரெண்டு பேரும் கவனிச்சாங்க. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் அந்த நாடகம் போட்டவங்க தானே, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும்ல. என் புள்ள சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவுல தவிச்சுக்கிட்டு இருக்கிறாமா. அவனை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லம்மா. 100,000 செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் இல்ல, நான் நடு தெருவுதாம வரணும். நீங்க மட்டும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னா எப்படியாச்சும் என்னுடைய புள்ள உயிர் பழச்சிடுவான் தாயி அப்படின்னு சொல்லி அழுதாங்க அந்த பாட்டி. அதுக்கு அனாமிகா சாரதா ரெண்டு பேரும், அம்மா, எங்ககிட்ட இப்போ 50,000 தான் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க, நாளைக்கு காலையில மிச்ச பணத்தையும் நாங்க கொண்டு வந்து கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த பாட்டியும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலோட பேரையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அனாமிகா சாரதா ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம பிச்சை எடுக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இப்ப அதையும் அந்த பாட்டிக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் அந்த டிராமா கம்பெனிக்கு போனாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க. ஐயா, நீங்க எந்த நாடகத்துல எந்த கதாபாத்திரம் சொன்னாலும் அதை நாங்க செய்யறோம். ஆனா எங்களுக்கு ஒரு 50,000 கொடுங்க, ஒரு உயிரை காப்பாத்தணும், இல்லனா கஷ்டமாயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளும் சரின்னு சொல்லி 50,000 கொடுத்தான். அத சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனா அந்த பாட்டி சொன்ன மாதிரி அங்க யாருமே இல்ல. அந்த பாட்டி சொன்னது பொய் அப்படின்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. சரி, அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக அப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் ராஜு கிட்டயே அவங்க கொடுத்துட்டாங்க. பரவாயில்லம்மா, நீங்க ஏமாந்துருக்கீங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தான். அதுக்கு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல அம்மன் தாய் வந்தா. அதை பார்த்ததும் அவங்க மூணு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை ஏமாத்தின அந்த அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க தப்பாவே பேசல. உங்க மூணு பேரையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த வரம் அப்படின்னு அம்மன் தாய் அவங்களுக்காக அங்க நிறைய பணத்தை வரவழைச்சாங்க. அவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அம்மன் அவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க.